அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். ஏன்னா மகளிர் மட்டும் இல்லை, நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பதிவை வந்து பார்க்குறோம். ஏன்னா எனக்கு எதுவும் ஆப்டான ஒரு கண்டென்ட் வந்து கிடைக்கல மகளிர் மட்டும் இல்லை போடுறதுக்கு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டில் ஃபுல்லாக க்ளீனிங் வேலை நடக்கும். சாமி ரூமை க்ளீன் பண்ணியிருப்போம், அதே மாதிரி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியிருப்போம், ஃப்ளோரெல்லாம் வந்து தொடச்சிருப்போம், மாப் போட்டிருப்போம், நிறைய வேலைகள் நம்ம அதை மாதிரி செஞ்சுருப்போம். ஸோ இப்போ நான் பேசுகிறதுலேருந்தே நம்ம என்ன கண்டென்ட் வந்து உங்ககிட்ட நான் பேச போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீடு எப்பொழுதும் நறுமணமாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சில முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஏன்னா இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணது, அவ்வளோ நல்லா இருக்குது. நான் யூஸ்வலாக பூஜா ப்ராடக்ட்ஸு அதை மாதிரிலாம் பேசுவேன். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேடிஸ்கெல்லாம் ரொம்ப தேவையான விஷயமும் கூட. பாத்திரங்கள்லாம் பார்த்திங்களா, பளிச்சு பளிச்சுன்னு அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாப்பி கங்கா டிஷ்வாஷ் லிக்விடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்றுமே வந்து ஹாப்பி கங்கா. பேரை பார்த்தாலே எவ்வளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். ஹாப்பி கங்கா டிஷ்வாஷ் லிக்விடு, அதே மாதிரி ஹாப்பி கங்கா ஃப்ளோர் கிளீனர், இது வந்து ஹாப்பி கங்கா லாண்ட்ரி டிடர்ஜென்ட். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு ரெஃபர் பண்ணி அமேசானில் அவங்களே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, இதை நீ ட்ரை பண்ணிப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. என்னோடய காலேஜ் கிளாஸ்மேட்டு தான் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 10 டேஸாக தான் இதை யூஸ் பண்ணுறேன். 10 டேஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மற்றவங்க சொல்கிறதெல்லாம் டக்குன்னு சரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வாங்க மாட்டேன். இதை நான் ஏன் வந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாகவே ப்ரோபயோட்டிக் கிளீனரு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோபயோட்டிக் அப்படின்னாலே என்னதுன்னா, கிருமிகள்லாம் சாகடிச்சிட்டு ரொம்ப சுத்தமாக ஒரு இடத்த வச்சுக்கும். இப்போ தயிர்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் கிளீனரு, எந்த வித கெமிக்கல்ஸும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஃபுல்லாகவே நேச்சுரல் ப்ராடக்ட்டு. இதுக்கு எல்லாமே பேஸ் வந்து ஜாகரி அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? வெள்ளம், ரோஜா, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் தோல் இருக்குது இல்லை, இதிலெல்லாம் தான் வந்து இதை செஞ்சுருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பயோட்டிக் என்சைம்ஸை வச்சு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் சில டிஷ்வாஷ் லிக்விட்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளாஸ்க்கெல்லாம் தண்ணி பிடிச்சோன்னா அப்படியே இங்கே வந்து நொற மாதிரி இருக்கும் தண்ணியில், அதை குடிக்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த டிஷ்வாஷ் லிக்விடில் உங்களுக்கு தண்ணி கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாகும், அதே மாதிரி அந்த நொறலாம் வரவே வராது. தண்ணீரில் அந்த நொற அப்பியரன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வரவே வராது. கைகளுக்கும் அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப ஜென்டிலான அவர் ஹேண்ட்ஸு. ஸோ இது நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், மூணுமே யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃப்ளோர் கிளீனரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்மெல்லு, அந்த வீடே வந்து ஒரு மாதிரி அந்த ரோஜா ஸ்மெல் அடிக்குது. உங்கள் வீடு வந்து நறுமணமாக இருக்கணும், எப்பொழுதும் நறுமணமாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மூணு ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து கம கமன்னு இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணாலே ஒரு ரோஜா பூ வாசனை அப்படி அடிக்கும். இது ஃப்ளோர் கிளீனரில் வந்து நம்ம பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, வயசானவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கெமிக்கல்ஸ் சேர்த்தோன்னா ஃப்ளோரு மாப் பண்ணோன்னா உடனே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க, தும்மல் அடுக்கு தும்மல் மாதிரி வரும். இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. பட் இந்த ஃப்ளோர் கிளீனர்லாம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் இன்க்ரீடியன்ஸை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேச்சுரலானது. பாருங்கள், சிட்ரஸ் பயோ என்சயம், லெமன் பீல்ஸு, ஜாகரி, வாட்டர், எடிபிள் ஃப்ராக்ரன்ஸு. ஸோ இது வந்து எக்கனாமிக்கலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹாப்பி கங்கா லாண்ட்ரி டிடர்ஜென்ட்டு 30 டேஸ்க்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஃப்ளோர் கிளீனரும் வந்து ஒரு 15 ml ஃபார் 15 liters ஆஃப் வாட்டர், ஆஃப் பக்கெட் ஆஃப் வாட்டருக்கு 15 ml யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி டிஷ்வாஷ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு கேப்பு இந்த லிக்விடு, ஒரே ஒரு கேப்பு தண்ணீர் ஈக்குவலாக டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சர்வெண்ட் மெய்டுக்கும் நான் வந்து இந்த ஃப்ளோர் கிளீனர் தான் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் வந்து வேறு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், ஒரு பிரபலமான ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் ஐ ஆம் ஹாப்பி வித் திஸ் ஹாப்பி கங்கா. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து அமேசானில் நான் லிங்க்கு தரேன், நீங்கள் வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்களும் வந்து அதுக்கப்புறம் மாறிடுவீங்க. இப்போ நம்மெல்லாம் சில காலையில் வந்துருச்சு நம்ம எழுந்திரிச்சு வந்து நம்ம கிச்சன் சிங்க்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, இது வந்து ட்ரெயினையும் சுத்தம் பண்ணும். இப்போ நம்ம இந்த டிஷ்வாஷ் லிக்விடை நம்ம யூஸ் பண்ணும்போது 5 நாளைக்கு வந்து அதோடய எஃபெக்ட் வந்து அது போகிற தண்ணியில் சீவேஜ் வாட்டர்லேயும் 5 நாளைக்கு அந்த எஃபெக்ட் இருக்குமா.
அதனால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் க்ளாக் ஆகாது, ட்ரெயின் அடைக்காது, அதை மாதிரி ட்ரெயின்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் அதை மாதிரிலாம் எதுவுமே வராது. இப்போ என் இது சிங்க் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, ஸோ தட் அப்படி இருக்குது. ஸோ வந்து சிங்க்கும் வந்து க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு அந்த க்ளாகிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, தண்ணியெல்லாம் சைடில் க்ளீன் பண்ண மாதிரியும் ஆச்சுங்க. ஸோ டிஷ்வாஷ் லிக்விடுக்கு நான் அந்த மூடியிலே ஜஸ்ட் ஒன்று, இங்கே பார்த்தீங்கன்னா கலரை பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வெள்ளம் இருக்குது இல்லையா, வெள்ளத்தை கரைச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த பானகம் கலரில் இருக்குது இல்லை. ஸோ மெயின் கண்டென்ட்டே இதில் வந்து ஜாகரி ரோஸ் பெட்டல்ஸ் தான். இது ஒரு மூடி நம்ம ஊற்றணுன்னா ஒரு மூடி தண்ணி இது இதுவே போதும் நம்மளுக்கு, நம்ம நிறைய வெசல்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு இதோட ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம பாத்திரத்தை கழுவினாலே அவ்வளோ வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸு பாத்திரத்துலேயும் நல்ல ஃப்ராக்ரன்ஸு, அதை மாதிரி நுரையெல்லாம் எதுலேயுமே வரவே வராது. டிடர்ஜென்ட்டை லாண்ட்ரி டிடர்ஜென்ட் இருக்குது இல்லையா, இதை வந்து ரெண்டு மூடி நீங்கள் இதில் ஊற்றினாலே போதுமானதுங்க. 30 டேஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. அதை மாதிரி துணியெல்லாம் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஸ்மெல்லு, அப்படியே இதை இந்த டோரை ஓப்பன் பண்ணதுமே நல்ல ரோஸ் ஸ்மெல் வருது. ஸோ துணியுமே ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் அமேசானில் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய உடல் நலத்திற்கும் நம்மளுடைய சுற்றுச்சூழல் நலத்திற்கும் ரொம்பவே நல்லது இந்த ஹாப்பி கங்கா ப்ராடக்ட்டு. ஸோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.